ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம், நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க போறோம். ஸோ இந்த வாரம் இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது மூலியமா இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி போன வாரம் எப்படி முடிவடைந்தது, வரப்போற வாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், இதை பத்தி எல்லாம் நான் தனித்தனியா ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம அதை தொடர்ந்து பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வாரம் நாம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் வந்து விலை வால்யூம் அதிகமான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 days ட்ரேடிங்ல பந்தன் பேங்க், ரீஃபெக்ஸ், டேக், சுவன், ஃபியூச்சர் ரீட்டைல், காஸ்மோஃபிலிம்ஸ், KRBL. ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடிஸ் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டியது டோரன் ஃபார்மா, காஸ்மோஃபிலிம், ஐன்லெக்ஸ் லெஷர், HCL டெக், KRBL, டெக்மா கேந்திரா, ICICI பேங்க், ரீஃபெக்ஸ், கேஸ்ட்ரோலின் அண்ட் PFC. இதுல இருந்து நம்ம ரெண்டு ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து காஸ்மோஃபிலிம், இன்னொன்று வந்து ரீஃபெக்ஸ், ஓகேங்களா? அடுத்தது ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோனிக்ஸ் லிமிடெட், ரீஃபெக்ஸ், இன்ஃபி, ஐனக்ஸ் லெஷர், டெக்மா கேந்திரா, SL பேக் அண்ட் கேல். இதில் வந்து நம்ம ஐனக்ஸ் லெஷர் எடுத்துக்கலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விலை வால்யூம் அதிகரிச்சு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த ஸ்டாக்ஸ்னா நவகாப், ஐபி வெஞ்சர்ஸ், டேக், IOLCP, காஸ்மோஃபிலிம்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸா இருக்கு. அடுத்தது புல்லிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்ராஷி, NIT லிமிடெட், மைண்ட்ரீ, நாக்காகா, இண்டிகோ அண்ட் ஃபெல். அப்புறம் பீரிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்னா TV18 பிராட்காஸ்ட், இக்விடாஸ், வக்ஃபார்மா, உஜ்ஜீவன், கான்கர், சோலா ஃபைனான்ஸ், CDSL. RSI EMI புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பைஸ் ஜெட், PPCL, இக்ரஷி, ஜிந்தால்சா, இந்தியா சிமெண்ட், JSPL, GSPL அண்ட் சென்னை பெட்ரோ, ஆப்டெக், ICICI Prudential Life. RSI பீரிஷ் கிராஸ் ஓவர் நடந்ததுல கெயில், பவர் கிரிட், JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, IFL, அதுக்கப்புறம் டாப், ABFRL, MFSL, TWL, ஃபோனிக்ஸ் லிமிடெட்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் வாங்கி விற்கிறதுக்கு டெக்னிக்கல் பொசிஷன்களை வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து PFC, ரிலையன்ஸ், HCL டெக், எவ்ரிடே, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இக்ராஷி, NIT லிமிடெட், டெக்மா கேந்திரா, IV வெஞ்சர்ஸ், நாவுகாக்கா. ஸோ இதுல இருந்து நம்ம ரெண்டு ஸ்டாக் சூஸ் பண்ணிப்போம். அப்புறம் இக்ரஷி. சோ இப்ப இந்த ஸ்டாக்ஸ்களோட இன்ட்ராடே லெவல் என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில பொசிஷனல் வைஸ் லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், பொசிஷனல் வைஸ் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கிற ஒரு சில பங்குகள், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா மாட்டை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? டிஜிட்டல் துறை சார்ந்த நிறுவன பங்குகளுக்கு இந்திய பங்கு சந்தையில தொடர்ந்து தேவை இருந்து வருதுன்னு, பட்டியலிடப்பட்ட பங்குகளில் சில சிறப்பாக செயல்பட்டு இருக்கணும், அவற்றில் ஒன்று இந்தியா மாட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்தியா மாட்டை பொறுத்த வரைக்கும் கவனிக்கலாம் அப்படின்னும், ஸ்டாப் லாஸ் 2400 வச்சு டார்கெட்டை 2700 எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் அடுத்தது AIA இன்ஜினியரிங், இந்த ஸ்டாக்ஸ் வந்து பொறியியல் துறையை சேர்ந்த ப்ளூசிப் நிறுவன பங்குகளில் ஒன்னா இருக்கிறதுனால இதை வந்து 1750 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 2100 டார்கெட்டை எதிர்பார்க்க சொல்றாங்க. அடுத்தது நவீன் புளோரின் இன்டர்நேஷனல், இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ரசாயன துறையை சேர்ந்த நிறுவன பங்குகளுக்கு சந்தையில் நல்ல ஆதரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து 1350 டார்கெட் வைக்கலாம், 1160 ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கவனிக்கலாம், இந்த மூணு ஸ்டாக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் நான் இந்தியா மார்ட்டை பற்றி உங்களுக்கு டெக்னிக்கல் லெவலையும் சொல்கிறேன்.
இதை தொடர்ந்து ஜெனரலா நம்ம பாக்குற நிப்டி இந்த வீக் எப்படி இருக்கும், பேங்க் நிப்டி இந்த வீக் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம். சோ காஸ்மோ பிலிம் நிப்டி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். நிப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங் லெவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். 12,113 சோ 12,160 பிரேக் பண்ணி இந்த நிலையை இருந்து தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 12,160 ஓகேங்களா, 12,160 இந்த லெவல கம்பல்சரி வந்து இது தக்க வச்சுக்கணும். சோ இந்த லெவல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது 12,160 பிரேக் பண்ணா மட்டும்தான் பையிங், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் நிப்டி நிப்டியோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஸோ இந்த லெவல் அதாவது 31,650 இந்த ஹை தான் ஃபர்ஸ்ட், இதை பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது 31,350 இந்த லெவல பிரேக் பண்ணா மட்டும்தான் நம்ம பையிங் போகணும் ஓகேங்களா. சோ இந்த வீக்குக்காக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதுதான். இதை தொடர்ந்து காஸ்மோ பிலிம் இந்த வாரம் வந்து பொசிஷனலா இது வந்து ஒரு கேப் அப் கொடுத்து ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கேப் அப் கொடுத்துருந்தாலும் தக்க வச்சுக்கல. ஸோ 342 இந்த லெவல பிரேக் பண்ணா பையிங் போங்க. அப்புறம் ரீஃபெக்ஸ் ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ட்ரெண்ட் வந்து டிராகன் ஃபிளை டோஜே பதிவு பண்ணிருக்கு. 69.80 இதோட ஹை. ஸோ 70 பிரேக் பண்ணும்போது பையிங் போங்க. அடுத்தது ஐநெக்ஸ் லெஷர் இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கு. 483.50 அப்படிங்கிற லெவல் ஹை கொடுத்துருக்கு. ஸோ 483.50 பிரேக் பண்ணுச்சுன்னா இன்ட்ராடேல சாரி பொசிஷன் வைஸ் கவனம் செலுத்துங்க. அப்புறம் நவ்கார் கார்பரேஷன் இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் ஒரு புல் கொடுத்துருக்கு. பட் 34.70 மேல பையிங் போங்க. அடுத்தது இக்ரிஷி இகாரிஷி மோட்டார் இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து 368 மேல பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த லெவல பிரேக் பண்ணும்போது கவனிங்க ஓகேங்களா. 50 ரூபாவை தாண்ட வரைக்கும் பெருசா பையிங் சைடு போக வேண்டாம் ஓகேங்களா. அப்புறம் இண்டியபிள்ஸ் ஹவுசிங் பார்ப்போம். இண்டியபிள்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ட்ரெண்ட் வந்து 335 பிரேக் பண்ணுச்சுன்னா கவனிப்போம். அடுத்து அசோக் லீலாண்ட் பார்க்கலாம். அசோக் லீலாண்ட் ட்ரெண்ட் வந்து 82.70 சோ 83 மேல போச்சுன்னா பையிங் போலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பேசிக்கா நம்ம செக் பண்ற ஸ்டாக்ஸ். இதுல உங்களோட ஸ்டாக்ஸ் ஏதாவது ஃபேவரட் ஸ்டாக்ஸா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறேன். அண்ட் ரிலையன்ஸோட ட்ரெண்ட் லாங் இருக்கு. 1380 பிரேக் பண்ணும்போது ரிலையன்ஸ்லயும் பையிங் போகலாம். அண்ட் அடுத்தது ஜென்ரலா நம்ம பாக்குற ஸ்டாக்ஸ் வேற என்ன முக்கியமான ஸ்டாக் ஜீல் பார்த்தா. ஜீல் ஜீலோட ட்ரெண்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு.
46க்கு மேல ஃபேவர் போக வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.